ஓம் சாந்தி. June 4, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த தீய உலகம் தீமூட்டப்பட உள்ளது. ஆகவே நீங்கள் உங்களுடையது என்று அழைக்கின்ற உங்களுடைய சரீரம் உட்பட அனைத்தையும் மறந்துவிடுங்கள். உங்கள் இதயத்தை இவ்வுலகின் மீது பற்றுக்கொள்ள செய்யாதீர்கள். கேள்வி: நீங்கள் இந்த துன்ப உலகின் மீது விருப்பமின்மையை கொண்டிருப்பதற்கு தந்தை ஏன் உங்களை தோன்றுகின்றார்? பதில்: நீங்கள் சாந்தி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதால் ஆகும். நீங்கள் இனியும் இந்த தீய உலகில் இருக்க வேண்டியதில்லை. ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்களில் இருந்து விடுபட்டு வீடு திரும்புவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் என்பதால் நீங்கள் ஏன் அந்த சரீரங்களை பார்க்க வேண்டும்? ஆகவே உங்களுடைய புத்தி எவருடைய பெயரையோ அல்லது ரூபத்தையோ நோக்கி ஈர்க்கப்படக்கூடாது. தீய எண்ணங்களை கொண்டிருப்பதாலும் உங்களுடைய அந்தஸ்து அழிக்கப்படும். ஓம் சாந்தி. தாரணைக்குரிய சாரம் 1. உங்களுடைய இறுதி கணங்களில் ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. இதனை அடைவதற்கு உங்கள் இதயத்தை எவர் மீதும் பற்று வைக்க அனுமதிக்காதீர்கள். தீய சரீரங்களின் மீது அன்பு கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய கலியுக பந்தனங்களை துண்டித்து விடுங்கள். 2. உங்கள் புத்தியை பரந்ததாக ஆக்குவதால் பயமற்றவராகுங்கள். ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு இப்பொழுது எந்த பாவத்தையும் செய்யாதீர்கள். உங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக பொய் பேசாதீர்கள். உங்களுடைய கைப்பிடி அரிசியை உபயோகமான முறையில் பயன்படுத்தி ஓர் உண்மையான வருமானத்தை சேகரியுங்கள். உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். தபஸ்யாவின் சுரூபமாக இருந்து கடவுளின் மீது உங்களுக்கு இருக்கின்ற அன்பினால் உங்களையும் உலகையும் தடைகளில் இருந்து விடுவிப்பீர்களாக. ஒரே ஒரு கடவுளின் மீது அன்பு கொண்டிருப்பதே தபஸ்யாவாகும். இந்த தபஸ்யாவின் சக்தியின் மூலம் உங்களையும் உலகத்தையும் தடைகளில் இருந்து எக்காலத்திற்குமாக விடுவிக்க முடியும். தடைகளில் இருந்து விடுபட்டிருப்பதும் பிறரை தடைகளிலிருந்து விடுவித்து ஆத்மாக்கள் அனைவரையும் பல வகையான தடைகளிலிருந்து விடுவிப்பதுமே உண்மையான சேவையாகும். உங்களுடைய தபஸ்யாவின் அடிப்படையில் சேவை செய்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் ஜீவன் முக்தி பெற்று அதனை பிறருக்கு வழங்குவதற்கு கருவிகள் ஆகுவதே தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதமாகும். ஸ்லோகம்: எங்கும் சிதறி கிடக்கின்ற அன்பை ஒன்றிணைத்து ஒரே ஒரு தந்தையிடம் அன்பை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கடினமாக உழைப்பதிலிருந்து விடுபடுகின்றீர்கள். ஓம் சாந்தி.